அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் தேமுதிக வார்டு செயலாளர் மற்றும் பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சி 50வது கோட்டத்திற்குட்பட்ட ஜாரி கொண்டலாம்பேட்டை பகுதியில் 1000 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சாக்கடை மற்றும் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மண்டல அலுவலகத்திலும் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் தேமுதிக வார்டு செயலாளர் முருகன் தலைமையில் மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று மேகரின் காரின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மேகர் ராமச்சந்திரன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஜாலி கொண்டா அப்படி சுண்ணாம்பு 50வது வட்டத்துல இருந்து வந்திருக்கிறோம். எங்க ஏரியால வந்து 20 வருஷமா வந்து தார் சாலை வசதியோ சாக்கடை வசதியோ இல்ல, பராமரிப்பு இல்ல. மற்றபடி வந்து இந்த சாக்கடை தண்ணியில வெளியே வந்து குழந்தைகள் அதிலே போய் விளையாடுறாங்க. நல்ல தண்ணி வரும்போது அந்த சாக்கடை தண்ணி கலந்து வருது. அப்புறமேட்டு ஆக்கிரமிப்பு அதிகமாயிடுச்சு. எந்த ஒரு ஆக்கிரமிப்பு எடுக்க மாட்டாங்க. இப்போ 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம மாநகராட்சி அலுவலகத்துல வந்து மனு கொடுத்துட்டு போயிருக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி மண்டல அலுவலகத்துல கொண்டாம்பி மண்டல அலுவலகத்திலயும் வந்து மனு கொடுத்துருக்கிறோம். அது மாதிரி எந்த தீர்வும் இல்ல. இன்னைக்கு காலையில வந்து அந்த சாக்கடை தண்ணி எல்லாம் ரோட்டோட வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து ரொம்ப கஜாலா கிடக்குது. அங்க வந்து ஆக்கிரமிப்பு வச்சவங்களும் எடுக்க மாட்டாங்க. எது சொன்னாலும் எந்த ஒரு வேலையும் நடக்க மாட்டேது. யார் வந்து அதிகாரம் வந்து பார்க்க மாட்டாங்க. அங்க இருந்து லோக்கல்ல இருக்கவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த அக்கா வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்து வலிக்கு விட்டு கீழே விழுந்து அந்த சாக்கடை தண்ணியில வலிக்கு விட்டு கீழே விழுந்து கை உடஞ்சி போச்சு. கை கட்டு போட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து எங்க அடிப்படை வசதியை செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்க அங்க இடத்துல நவர மாட்டோம்.